மகனை பார்த்துக்கலா என்ன போலவே சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. ஒரு தாய் தந்தைய பார்க்கணும்னா எந்த இடத்துல வந்து பார்க்கணும்? அரண்மனையில வந்து பார்க்கணும், இல்ல எதனா மதவியில இருக்கும் போது வந்து பார்க்கலாமா? இது என்ன இடம்? அந்தபுரம். அந்தபுரத்துக்கு வரலாமாங்க? யாரு வரோம்? என்னங்க படிப்பை முடித்து விட்டால் தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று அவளோடு ஓடி வருகின்றான். ஏன், எதற்காக? நம்முடைய மகன் தானே. அப்படி என்று சொல்லினா என்னுடைய மக கதிரவ வந்தா என்ன பாசத்தோடு பண்பா அழகா வணங்கிட்டு போனா, இந்த மான கட்டம வந்தா என்ன வணங்குற என்ற பேர்ல என் காலை வாரி இப்படி கீழே தள்ளி விடுறானே, இதெல்லாம் நியாயமா, நீதியா, தர்மமா, அடுக்குமா? ஒரு வார்த்தை கேட்கறது இப்படி ஓலக்கமாக கேட்கிறேன். நீ அமைதியா இருந்துட்டே எதற்காக இங்கு வந்தாய்? அப்பா, வெளிநாடு சென்றேன், பட்ட படிப்பு முடித்தேன், தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று அவளாக ஓடி வந்திருக்கிறேன். படிப்பை முடித்து விட்டாய், தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தாய். உன்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை. தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்றால் எங்கு வந்து பார்க்க வேண்டும்? அரண்மனையில் தான் வந்து பார்க்க வேண்டும். நீ அந்தபுரம் வந்ததே தவறு. அதிலும் சித்தனின் காலிலே விழுவதை போல் விழுந்து வணங்குவதை போல் வணங்கி காலை வாரி கீழே தள்ளுகின்றாயே, இது நியாயமா, நீதியா, உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக ஓடி வந்தேன். ஆனால் இது அரண்மனையாக இருந்தால் என்ன? ஏ அந்த Thank you.
மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே கல்லான மனம் கல்லாய் போன நடக்கும். அதை நீ வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். இந்த இடத்துல பேசக்கூடாது. வாய முடிச்சு வாயா.